ஹரிநடர் ஒருங்கிணைப்பாளர் பனங்காட்டுப்படை கட்சி. இந்த கொரோனா எனும் கொடிய தொற்றுநோய் காலத்திலும் கூட தமிழக அரசிற்கு வருமானம் வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக தமிழகத்தில் மதுக்கடைகளை அரசு திறந்துள்ளது. அதேவேளையில் அனைத்து மக்களும் கல்வி பயில வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தோடு பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள் தொடங்கிய கல்வி நிலையங்களான பள்ளிக்கூடத்தில் இந்த மதுவிற்கான டோக்கனை பல இடங்களில் விநியோகித்திருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக தமிழக முதல்வர் மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் சொந்த மாவட்டமான சேலத்தில் உள்ள பள்ளிக்கூடத்தில் கூட இந்த மதுவிற்கான டோக்கனை விநியோகித்திருப்பதை எங்கள் பனங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் இந்த நேரத்தில் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த கொடிய செயலை புரிந்தவர்கள் யாராக இருப்பினும் அவர்களை உடனடியாக அரசு பணி நீக்கம் செய்ய வேண்டும். அவர்களுக்கு உரிய தண்டனையை தமிழக அரசு உடனே வழங்கிட வேண்டும். உங்களை போன்றவர்களுக்கு வேண்டுமானால் அரசு பள்ளிக்கூடம் என்பது 4 சுவர்களாக தெரியலாம். ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை கடவுளாக நெஞ்சில் பூஜிக்கக்கூடிய எங்களை போன்றோருக்கு 72 ஆண்டுகால பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் உழைப்பு அது, கனவு அது, இதை ஏன் அனைவரும் புரிந்து கொள்ளாமல் போய்விட்டீர்கள்? அரசிற்கு அதிகமாக வருமானம் வேண்டும் என்றால் இந்த மது தொழிலை விட மாது தொழில், அதாவது விபச்சார தொழிலில் அதிகமாக வருமானம் கிடைக்கும். தமிழகத்திலிருந்து அண்டை மாநிலங்களுக்கும் மும்பை கொல்கத்தா போன்ற மாநிலங்களுக்கும் ஏன் வெளிநாடுகளுக்கு சென்று தமிழர்கள் பணத்தை விரயம் செய்வதை தவிர்க்கும் பொருட்டு தமிழக அரசே இந்த விபச்சார தொழிலை அரசு தொழிலாக தமிழகத்தில் நடத்தினால் அரசிற்கு இன்னும் அதிகமாக வருமானம் கிடைக்கும் அல்லவா? ஏன் மடத்தனமாக பள்ளிக்கூடமான கல்வி நிறுவனங்களில் இந்த மதுவிற்கான டோக்கனை வழங்குவது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கிறது? நீங்கள் இந்த மாது தொழிலை, விபச்சார தொழிலை சட்டமன்ற உறுப்பினர்களின் தங்கும் விடுதிகளிலும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் தங்கும் விடுதிகளிலும் வைத்து இந்த விபச்சார தொழிலை அரசு தொழிலாக ஏற்று நடத்தினால் தமிழக அரசிற்கு இன்னும் அதிகமாக வருமானம் வந்திருக்கும் அல்லவா? கடந்த காலங்களில் எல்லாம் தமிழக அரசு செய்யக்கூடிய ஒவ்வொரு சேவைகளையுமே மக்கள் வெகுவாக பாராட்டி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் சுமார் 40-45 நாட்களாக மதுக்கடைகள் மூடியிருந்ததனால் மக்கள் மிகவும் சந்தோஷத்தில் இருந்த இந்த நேரத்தில் அரசிற்கு வருமானம் வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இந்த மதுக்கடைகளை அரசு திறந்திருப்பது எந்த வகையில் நியாயம்? எனவே இந்த கொடிய குற்றச்செயலை புரிந்த யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உரிய தண்டனையை தமிழக அரசு உடனே வழங்க வேண்டும். அவர்களை உடனடியாக பணி நீக்கம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் எங்கள் பனங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் மிகப்பெரிய போராட்டத்தை இந்த ஊரடங்கு முடிந்தவுடன் நாங்கள் செயல்படுத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.